என்ன கலரியா சொல்லுவீங்க? புளியம்போர் கலது, நல்ல கால் தாக்கமான, நல்ல சரியான கால் நடுவான கடாய். இணையா ஐயா, அதாவது இந்த கடாயை வந்து நம்ம வந்து வளர்த்தா இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் வளர்க்குறாங்க. இங்கே இதே மாதிரி வேற ஆடு வச்சிருக்கீங்களா? நல்ல பெரிய ஆடு வீட்டில், ஆட்டில் வேற ஆடு கிடக்கு. 30 ஆட்டுக்கு இந்த ஒரு கடாய் போதுமாயா? இல்லை, இந்த கடாய் எத்தனை ஆட்டில் போடுவீங்கயா? சரியா, வெளி வெளியாடும் இருக்கும். சரியா ஐயா, இந்த கடாயை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கை தீவனம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் வைப்பீங்களா? அரிசி வைக்கணும், அரிசி வச்சாதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஐயா சரியா சரியா, அரிசி பருத்தி வதை வைக்கணும், வச்சாதான் கடை நல்லா இருக்கும். இன்னைக்கு சந்தை நிலவரம் பார்த்தா கடைக்கு எப்படியா இருக்கு? சந்தை நிலவரம் அதிகம் தான் இருந்தாலும் கடாய் நல்ல கடாய் இல்லையா? கடை நல்ல கடாய்னு வாங்கியாச்சு. சரி, அதுவும் நன்றியா. உங்களோட மேலதான் இருக்கும். இன்னும் பார்த்தோம்னா இது என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? ஆனா அதாவது இந்த கடை வந்து இது எத்தனை வருஷம் கடாயா இருக்கும்? பல் சேர்ந்துருச்சு. ஆனா பல் சேர்ந்த கடாய் இது வளப்புக்கா கோயிலுக்கா எப்படின்னு? கோயிலுக்கு. எந்த ஒரு கோயிலுக்கு கொண்டு போறீங்க? ஆனா அதாவது இது வந்து காயடிச்ச கடை தான். என்ன காயடிச்ச கடை தான் இது? இப்ப வந்து இது இடமதிப்புன்னு பார்த்தா எவ்வளவு வரும்? ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரம் பண்ணதுக்கு இன்னைக்கு என்ன விலைன்னு சொன்னாங்க? இந்த கடாய 30 சொன்னாங்க. இப்ப நம்ம என்ன விலைக்கு வாங்கியிருக்கு? இது வாங்கியிருக்கீங்க? மாட்டுப்பால் தான் கொடுக்கணும். ரொம்ப நன்றி. இன்னைக்கு எந்த ஊர்ல இருந்தே வந்தீங்க நீங்க? வெள்ளாரம். ஐயா, அதாவது இது மேய்ச்சல் முறையில வளர்ப்பீங்களா இல்ல கைத்தீவனம் வச்சு வளர்ப்பீங்களா? மேய்ச்சல் முறையில வளர்ப்பீங்களா, கைத்தீவனம்? ஐயா, அதாவது இந்த ஆடை வந்து நீங்க வாங்கிருக்கீங்க, இந்த ஆடு போல ஆடு வந்து நீங்க எத்தனை வருஷம் வளர்க்கலாம் உங்க அனுபவத்துல சொல்லுங்க. அதாவது இந்த ஆடை 4 வருஷம் வளர்க்கலாம். 4 வருஷம் உங்க அனுபவத்துல வளர்க்கலாம். ஐயா, அதாவது இப்போ 2 குட்டி நல்லா ஒரு மாசம் குட்டி ஆயிட்டு, இது எத்தனை மாசம் கழிச்சு இந்த குட்டியில நம்மளுக்கு லாபம் கிடைக்கும்? குட்டியா 2 குட்டியும் 4 மாசம் வளர்த்தணும். சரியா, 5-5 10 ரூபாய்க்கு 5-5 10 ரூபாய்க்கு வச்சலாம். 4 மாசம் நம்ம அதுல எடுத்துக்கலாம். ஆடு அடுத்த சனியாயிரம். சரியா, ரொம்ப நன்றியா. மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலா சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றியா. சரி சரி, நன்றி நன்றி. 9500 கோயிலுக்கான? கோயிலுக்கா எப்படின்னு? கோயிலுக்கு. ஆனா அதாவது இது வந்து நம்ம என்ன மதிப்புல முதல்ல சொன்னாங்க இந்த குட்டிய? 10500 சொன்னாங்க. 9500 பேசி வாங்கியாச்சு. ஆனா இது கோயிலுக்கா ஆட்டுக்கா எப்படின்னு? கோயிலுக்கு. எந்த ஊர்னா கோயில் கொண்டு போறீங்க? கோவங்காடு. ஆனா அதாவது இடமதிப்புன்னு பார்த்தா எவ்வளவு வரும்னு சொன்னாங்க உங்ககிட்ட? 12 வரும்னு நினைச்சீங்க. நீங்க எவ்வளவு, உங்களுக்கு எவ்வளவு இடமதிப்பு தேவைப்படுதுன்னு? 10 கிலோ தேவைப்படுது, 12 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனா அதாவது நல்ல முகலட்சணமான கடை. நீங்க சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு நினைக்கீங்க? போன தடவையோட இந்த தடவை கொஞ்சம் கூட மாதிரி தான் இருக்கு. சரி, சூப்பர் கடையா பார்த்து வாங்கியிருக்கீங்க. இந்த குரல் என்ன ரேட்டுன்னு சொல்றீங்க? 11 ரூபா சொல்றீங்க. என்ன விலைக்குன்னு கேட்காங்க மக்கள்? 9 கேட்காங்க. நீங்க என்ன
என்ன கொடுக்கலாம்னு நினைக்கீங்க? 10 ரூபாய் கொடுத்தலாம். என்ன அதாவது இந்த கிடா குட்டியில என்ன ரேட் கொடுக்கலாம் நினைக்கீங்க? என்ன ரேட் கொடுக்கலாம் நினைக்கீங்க? ஒரு 500 மேல வந்தா கொடுத்தலாம். ஆனா அதுதான் எந்த ஒரு குட்டின்னு கீழமங்கலம் குட்டி. ஆனா அதாவது இந்த குட்டி இந்த இது வந்து பல்லு போட்டான. இந்த கிடா குட்டி எல்லாம் கிடா குட்டி எல்லாம் பல்லே போடல, எதுவுமே பல்லு போடல. என்ன கேட்டீங்களா? எல்லாமே பால் பல்லுதான் இருக்கு. நல்ல வளர்த்தா நல்ல சரியான டாப் சைஸா வரும். பெரிய குட்டிகளா வரும்ல, நல்லா சூப்பரா வரும். ஆனா நண்பர்கள் ஏதாவது போன் பண்ணி கேட்டா கொடுக்க வாய்ப்பு உண்டா? அந்த பொருள் எல்லாம் கொடுக்கலாம். உங்க போன் நம்பர் சொல்றீங்களா? ஆச்சாரண நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் சொல்லி கேட்டாங்க, கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரிச்சு கொடுங்க. ரொம்ப நன்றி. வாங்கிருக்கீங்க கேட்டிருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கல, ஆனா நீங்க தான் மேல் வேலை வச்சு கேட்டிருக்கீங்க. என்னன்னு சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிண்ணே. சார் அண்ணன் எப்பவும் நல்ல நல்ல செங்குட்டியா கொண்டு வருவாங்க. அண்ணன் செங்குட்டியில என்ன வேலைன்னு சொல்றீங்க? 7 ரூபா கிடையாதுன்னு சொல்றீங்க. ஜோடி இந்த குட்டினே ஜோடி 7 சொல்றீங்க. இந்த கடை பெரிய கடை, என்ன சொல்றீங்க? ஆட்டுக்கு வாங்கியாச்சு. என்னன்னா ஆனா ஆட்டுக்கு வாங்கும் போது இது என்னென்ன முக லட்சணம் பார்த்து வாங்கினீங்க? என்னென்ன அம்சம் எல்லாம் பார்த்து வாங்கினீங்க? இளங்கடா, பொட்டுக்கடா, பொட்டு கலர் என்னன்னா அதான் ஒரிஜினல் பொட்டு. என்னன்னா ரா கலர் கிடையாது, பொட்டுக்கடா. என்னன்னா நல்ல முக அம்சமான கடை. எத்தனை பல்லுன்னு இது? 4 பல்லு. என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஆனா அதாவது இன்னைக்கு சந்தை நிலவரம் பண்ணல. என்னன்னா ஆனா அது மத்த எல்லாம் செங்குட்டிகள், மத்த 4 குட்டிகள் இருக்கு. எல்லாம் கிடா குட்டி தான். கிடா குட்டி தான். உங்க போன் நம்பர் சொல்ல வாய்ப்பு உண்டான? 82 82 48 ஒரு குட்டி வாங்கியிருக்கீங்க. இது என்ன குட்டி? கிடா குட்டியா போட்ட குட்டியான? 7 ரூபாய். இந்த 2 குட்டினு 13 சேர்த்து 13 ரூபா. ஆனா இது 7 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. அதான் 2 சேர்த்து 13 ரூபாய்க்கு வாங்க காரணம் என்ன? காரணம் வளர்ப்பு
இது கொஞ்சம் வளர்ப்பு இல்லாம இருக்கு என்ன அதாவது இதை எத்தனை மாசம் வளர்ப்பீங்க நீங்க? ஆறு மாசம் வளர்ப்பீங்க. ஆறு மாசம் வளர்த்தா நம்ம இந்த குட்டிகளை நம்மளுக்கு என்ன மாதிரி லாபம் கிடைக்கும்? இதோ டபுள் மடங்கு கிடைச்சு. நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? தூத்துக்குடில இருந்து வந்திருக்கீங்க. சரி சரி, இன்னைக்கு சந்தனா கொஞ்சம் கூட தான் சொல்றீங்க என்னண்ணே? சரி சரி, புரிஞ்சது. தரமான குட்டியா பார்த்து வாங்கிருக்கீங்க என்னண்ணே? சரி சார், ரொம்ப நல்லா வாங்கிருக்கீங்க. இந்த கடை என்ன ரேட்டுன்னு வாங்கிருக்கீங்க? 16. ஆனா இது இடமதிப்பு பார்த்தா எவ்வளோ வரும்? இடமதிப்புன்னு பார்த்தா எவ்வளோ வரும்? 25 கிலோ வருமான. ஆனா பல்லு எத்தனை பல்லுன்னு? பல்லு 6 பல்லு. மாப்பிள்ள கடைக்கு உதவமான இந்த கடை உதவமான. எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? தூத்துக்குடி. கிலோ ஓன என்ன ரேட்னு சொல்றீங்க? ஒரு குட்டி ஒன்று 3000 சொல்றீங்க. இந்த குட்டிகள 3000 சொல்றீங்க என்னண்ணே? என்ன ரேட்னு நான் ஃபைனலா கொடுக்கலாம். மூன்று ரூபா கொடுத்துடலாம். ஃபைனல் ரேட் தான் சொல்றீங்க. விலை குறைப்பு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. சரி, ஆனா அதாவது வந்து இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகளாம் இதுக்கு வாய்ப்பு உண்டு? குறைஞ்ச 3.5-4 மாசம் குட்டிகள் தான். ஆனா அதாவது இதெல்லாம் வந்து நம்ம எப்படின்னா 3 ரூபான்னா எந்த ஊருக்குலாம் கொடுத்து விடலாம் நம்ம நண்பர்களுக்கு? தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் டெலிவரி கொடுத்தலாம். சரி, வாடகை 200-250 தான். எங்க வேணாலும் டெலிவரி கொடுத்தலாம். நல்லா எல்லாம் ஒரிஜினல் குட்டி என்ன, தரமான குட்டிகள் தான். ஒரிஜினல் கொடியாட்டு குட்டி தானே எல்லாம் கேட்டாங்கன்னா எப்படின்னா கொடுக்குறீங்க? ஒரு குட்டி 3 ரூபா ரேட்டு கொடுத்துருங்க.